வெல்கம் பேக் டு சென்ட் லாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல்லை கான்ட்ரெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரைட் பார்த்தீங்கன்னா சென்னை டு கஞ்சனகிரி அரவுண்ட் 132 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து 3 hours ஜேர்னி காமிக்குது. நம்ம எவ்வளோ நேரத்தில் போய் சேரணும்னு பார்க்கலாம். வண்டி ஃபுல்லாக ஒரே பனி, பனியாக இல்லை என்னத்தினு மழையில் நனைஞ்சுதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பனி, அந்தளவுக்கு பனி பெஞ்சிருக்கு. இப்போ இதை ஃபுல்லாக துடைக்கணும், துடைச்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்க முடியும், இல்லைனா பேண்ட்டெல்லாம் ஈரமாயிடும். ஓகே, கிளம்பியாச்சு டு காஞ்சநகிரி. டைம் வந்து 3:42 AM ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்புறோம். மை அவெஞ்சர் இருக்குது, அவர் எடுக்கணும் ஒரு நாள். ஓகே, நேற்று நைட்டு குரூப்பில் வந்து ஒருத்தர் நானும் ஜாயின் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். பேர் வந்து அஜய். ஜாயின் பண்ணுவாரா இல்லையான்னு தெரில. 4 o'clock வந்து மோட்டார் ஹைவேல வெயிட் பண்ணுங்கள், நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பார்ப்போம் வராரா இல்லையா, இல்லை இன்றைக்கி சோலோ ரைடா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா ஃபியூல் ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக இது நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வேறு ஒரு பிளான் போட்டிருந்தோம் நான் இன்றைக்கி போகிறதுக்கு, ஸோ அந்த பிளான் சொதப்பதுனால சடனாக நைட்டு 10 மணிக்கு டிசைட் பண்ண பிளான் இது. ஸோ அதனால் ஃபியூல் போடவே இல்லை. முதல்ல போய் டேங்க் ஃபில் பண்ணோம். டேங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறமா தான் எல்லாமே அடுத்தது. ஓகே, ஃபியூல் போட்டாச்சு. கேமரா ஃபியூல் போட்டாச்சு. ஓகே, இதுக்கப்புறமா எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ஒரு டீ பிரேக்கு, அதுக்கப்புறம் நேராக டெஸ்டினேஷன். அவ்வளோதான், ஆப்போசிட் ரோட்டில் ஓடிட்டுருக்கேன். ஏன்னா பெட்ரோல் பங்க் இந்த பக்கம் தான் திறந்துருந்தது. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோட பெட்ரோல் பங்க் வரும். பட் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆப்ஷன் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்ரு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இருந்த பெட்ரோல் பங்க்லேயே பெட்ரோலை போட்டாச்சு. அப்படியே அந்த பக்கமாக கட் பண்ணிட்டு அப்புறம் லாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஏற்கனவே என் கூட வரேன்னு சொல்லியிருந்த ரைடர் அஜய் அவர் ரீச் ஆகிட்டாராம் லோக் மீட்டிங் பாயிண்ட் வந்துட்டு. இப்போ நான் தான் டீ பிரேக் எடுத்திருந்தேன், டீ பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வேறு மீட்டிங் பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆக்சுவலாக அவரை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, ஆனால் எங்கள் ஒன் ஆஃப் த குரூப் மெம்பர்ஸ் அவருக்கு போயிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலி வரும்போது வ்ளாக் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த செம்ம ஃபாக், அந்த ஃபாக்லலாம் வீடியோ எடுத்தால் எதுவுமே தெரியாது. சரி, எதுவுமே தெரியாமல் என்னத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். எங்களால் வண்டியை ஓட்ட முடியல. டைம் பார்த்திங்கன்னா இப்போது 6 o'clock மேலே ஆயிடுச்சு. இந்த 6 o'clock வந்து ஃபாக் இன்னும் குறையில. ஆல்மோஸ்ட் 60 kilometers கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஒரு 39 kilometers இருக்குது. பாருங்கள், இப்போவே பாருங்கள், 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஃபாக் எப்படி இருக்குது பாருங்கள், ரோடு கிளியராக தெரியவே இல்லை. வைசர்லலாம் செம தண்ணி, வண்டியே ஓட்ட முடியல அந்தளவுக்கு இருந்தது ஃபாகு. சரி, அதால் தான் வ்ளாக் பண்ணுறதை நிறுத்திட்டு அப்படியே முதல்ல ஓட்டி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வந்தோம். 60 kilometers நிலா தெரியும்னு நினைக்கிறேன், டாப்பில் தெரியுது பாருங்கள் நிலா. காஞ்சிபுரம் கிராஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து இது போகணும், நல்ல இடமாச்சு அது.
ஞாபகம் வரல திடீர்னு அந்த பேர். என் கூட வர ஒரு பின்னால் வந்துட்டு இருக்காரு. ரோடு சுத்தமாக தெரியல. வைசரை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஓட்ட வேண்டியதாகவே இருக்குது. வைசர் க்ளோஸ் பண்ணால் சுத்தம். அப்படியே இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா வ்ளாக் பண்ணுறேன். இந்த அளவுக்கு ஒரு ஃபாக் நான் இது என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. முன்னாடி போகிற வண்டி தெரியல சுத்தமாக. நம்ம ஊர்லேயா நம்பவே முடியல. அதுவும் ஸ்ரீபெரும்புத்தூர் க்ராஸ் பண்ணி காஞ்சிபுரம் க்ராஸ் பண்ணுற டைம்னால் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஓட்டுறதுக்கு. ஊற்றுது அப்படியே வைசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டுறோம், அப்படியே மழை பெய்கிற மாதிரி ஊற்றுது ஹெல்மெட்லேருந்து, ஹெல்மெட் வைசர்லேருந்து. கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் லாக் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ ராணிப்பேட்டை வந்தாச்சு. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இடம். லொக்கேஷன் பார்க்கணும், மேப் பார்க்கணும். மேப் பார்த்து தான் போகணும். சரி, இப்போ நான் மொபைலில் வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேக் பார்க்க முடியாது. ஸோ அதனால் என் கூட வந்த கோரைடரை ஃப்ரெண்டில் மேப் பார்க்க சொல்லி அனுப்பிட்டேன். போயிட்டுருக்காரு ஃப்ரெண்டில். ராணிப்பேட் ரொம்ப காலையிலேயே உள்ள டிராஃபிக் இங்கே. ராணிப்பேட் வந்தாச்சு. ராணிப்பேட்லேருந்து 15 கிலோமீட்டர் ஏதோ இருக்குது டிஸ்டன்ஸு. கஞ்சனகிரிக்கு 15 கிலோமீட்டர் இருக்குது. சிட்டி மாதிரி போகுது, சிட்டி மாதிரி ரூட் போயிட்டுருக்கு. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதால என் கூட வந்தவரை வந்து மேப் பார்க்க சொல்லிவிட்டு ஃப்ரெண்டில் அனுப்பிட்டேன். சிட்டி உள்ளே இருக்கும் இப்போ. ஓ, இன்னும் கொஞ்சம் கிட்ட போன உடனே ப்ளாக் பண்ணுறேன். செம்ம டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கோம் இங்கே ராணிப்பேட், நாவல்பூர் ராணிப்பேட் என்ற இடத்துல. அப்படியே ஏறி ஏறி தான் போக வேண்டியது இருக்குது. நீயாச்சு போயிடணும், இல்லை நானாச்சு போயிடணும். ஏறண்ணா அப்புறம் புஷ்கன் நிறுத்திட்டான். இங்கே ஏதோ மேரத்தான் காம்படிஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதால் தான் இவ்வளோ டிராஃபிக் ஆனான்னு தெரில. சைடில் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க.
சரியான டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கோம். இது மாதிரி ஒரு டிராஃபிக்கில் மாட்டோம்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. கொஞ்சம் ஃப்ரெண்டில் போன உடனே பிளாக் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம் கஞ்சனகிரி மலைக்கு செல்லும் பாதைன்னு. எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனரி தான், விவசாயம்தான், விவசாயம் விவசாயம். பார்க்குறதுக்கே பச்சை பசைகள் இருக்கு, செம்ம நேச்சுரலாக. சன்ரைஸ் சுரியல் அடிக்கிறதா தெரியுதா கேமராவில்? எங்கே பார்த்தாலும் அதனால் ஒன்று விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்கப்பா. ரூட்டுங்களும் அப்படியே பெண்டாகி பெண்டாகி போயிட்டே இருக்குது. ரூட்டு நெல் பயிர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில். குடில் கோயில் இருக்கு, குடில் இருக்க மலை தெரியுது, அந்த மலையில் தான் ஏறணும். கஞ்சனகிரி மலைக்கு செல்லும் பா வழி. ஓகே வந்தாச்சு, போங்க போங்க போங்க. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், பிரேக் பிரேக். லாஸ்ட் கஞ்சனகிரி மலை ரீச் பண்ணியாச்சு, மலை ஏற வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ல அவர் போறாரு. அப்படி இப்படின்னு கே ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சி வந்துட்டோம்ப்பா. ரோடு சூப்பராக இருக்குது, ஆனால் இங்கே பச்சை பசையில் இருக்குப்பா. ஒரு ஃபாரஸ்ட் உள்ள போகிற மாதிரியே இருக்கு. செக் போஸ்டா? செக் போஸ்டில் யாருமே இல்லை, ஸோ அதனால் அப்படியே போக வேண்டியதுதான் மேலே. அப்பா செமையாக இருக்குப்பா, ஒரு ஹில்ஸ் ஏற மாதிரி இருக்கு. சின்ன மலை தான், இங்கேருந்து பார்க்கறது எங்கேயோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கா மாதிரியே ஒரு ஃபீலு. மரங்கள்லாம் பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம இடம். மேலே ஒரு கோயில் வேறு இருக்குது, சிவன் கோயில். வச்சுக்கிட்டுருக்காங்க மரத்தெல்லாம், எதுக்கு பற்ற வச்சுக்கிட்டுருக்காங்களோ அதுவாக பற்றிக்கிச்சான்னு தெரில.
அவர் ஒரு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நிற்க சொல்லியிருந்தார். வீடியோ எடுத்துட்டார். ஓ செமையாக இருக்குப்பா இந்த பீக்கு. வாவ் கஞ்சனகிரி மலை. ரோடு இப்போதான் புதுசாக போட்டிருக்காங்க. ரோடு பார்த்தாலே தெரியுது நல்லா ஸ்லோப்புப்பா. எத்தனை பெண்டு பாருங்க, வர்த்து எல்லாம் மலை கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகிறாங்க. இப்போது இங்கே வந்துட்டோம். இந்த போர்டில் என்ன பாரு போட்டிருக்கு, மணிப்பாறைக்கு செல்லும் வழி. ஸோ இப்படி தான் போகணும் நாங்கள். யூஆர் ஹியர். ஓகே இது என்ட்ரன்ஸு. யூஆர் ஹியரா? போய் இந்த பக்கம் திரும்பணும். இந்த பக்கம் திரும்பிட்டு இப்படி தான் போகணும். நடந்து போகலாமா, பைக் எடுத்து போகலாமா? நடந்து போகலாமா, பைக்கில் போகலாமா? ரூட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கணுமே. ஆ நடந்தான் போனாங்களே, நடந்தே போயிடலாமா? வண்டி விட்டு வண்டி விட்டு போயிடலாம். ஒன்றா
ஹெல்மெட்லாம் வச்சிருக்கியா? ஹெல்மெட்லாம் வச்சிருக்கியா? எடுத்துடுவானு ப்ரோ. எடுக்க மாட்டேன். புரியல. நான் ஹெல்மெட் லாக் வச்சிருக்கேன் தர. சென்னை கிட்ட இவ்வளோ அழகான ஒரு மரம் இருக்கேண்ணா, இது இன்னும் ஸ்பாயில் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கு. நிறைய இருக்கு சென்னை பக்கத்தில். வெள்ளிப்பாறைன்னு ஒரு மரம் இருக்கு. நீங்க சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க. வெள்ளிப்பாறை இல்லை, வெள்ளிமலை. வெள்ளிமலை எவ்வளோ இடம் இருக்குப்பா. கவியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசந்துருவேன். கவியம் கவியம் எப்படி என்ன விட்டு வச்சானுங்க இப்போ அங்க நடத்த? அஜய் ப்ரோ, ப்ரோ எப்படி ப்ரோ ஏறுறது? அந்த கிரிப்பை பிடிச்சே ஏறுங்க. அதெல்லாம் பிடிச்சிடாதுங்க, கிரிப்பை, பாறையோட கிரிப்பில் அப்படி தான் ஏறணும். ஓகே, சரியா தெரியல. ஒரு கால் எடுத்து மேலே போட்டுருங்க. உள்ள 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 இது உள்ள இப்படி வர முடியுமா பாருங்க. சரி நான் வரட்டும் அப்படா. இல்லை ப்ரோ இருங்க, நான் எதாவது ட்ரை பண்ணுறேன். ஏறுங்க. ஆ வந்துட்டோம், ரீச்சாக போகிறோம். மேலே இருக்கிறது தான் மணிப்பாறை. ஆமா, கொய்யால எவ்வளோ தூரத்தில் தூக்கி நூண்டு போய் வச்சுருக்காங்க பாறைய, நடக்கவே முடியல. மண்டையில் அண்ட குடு எப்படி ஓகே. அட் லாஸ்ட் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறமா மணிப்பாறை ரீச் ஆயாச்சு. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 132 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக நம்ம காஞ்சிபுரம் தாண்டி வந்துட்டு அதுக்கப்புறம் ராணிப்பேட் உள்ள நாவல்பூர் ராணிப்பேட் அந்த ஜங்ஷன் வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு ரூட் தெரியும். அங்கேயே போர்டு வச்சுருக்காங்க, அங்கேருந்து வரணும். ஆக்சுவலாக கஞ்சனகிரி சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க, அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் ட்ரக் பண்ணி தான் வரணும். ட்ரக் பண்ணி வந்தால் தான் இந்த மணிப்பாறை ரீச் ஆக முடியும். இந்த மணிப்பாறை ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்கிறோன்னா, நார்மலாக மற்ற பாறையை தட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாய்ஸ், நார்மல் சவுண்ட் தான் கேட்கும். இப்போ இந்த பாறையை தட்டி பாருங்கள், சவுண்ட் எப்படி வருது? நார்மலாக இருக்கா? இந்த பாறை பாருங்கள், ஒரு பெல் சவுண்ட் கேட்குதா? ஸோ இதை பற்றி நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல எதனால் இந்த பாறையில் இந்த சவுண்டு வருதுன்ட்டு. இது ஒரு அதிசயம்தான். அட்லாஸ்ட் எப்படி வந்து ரீச் ஆயாச்சு.
தேங்க்யூ. எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஓடுது சார். அட் லாஸ்ட் காஞ்சநகிரி வந்துட்டு கிளம்புறோம். பார்க்கிங்லேருந்து மெல்ராக் பார்த்தோம். மெல்ராக் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போது பேக் டு சென்னை. பேக் டு சென்னை. வீடியோஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். சென் வ்ளாக்ஸ் பாய்.